திருச்சியிலிருந்து சென்னைக்கு செல்லும் தமிழக அரசு விரைவு பேருந்துகளில் பார்சல் அனுப்பி வைக்கும் பணி இன்று முதல் தொடங்கியது தமிழ்நாடு அரசு விரைவு போக்குவரத்து கழக பேருந்துகளில் இன்று முதல் பார்சல் சேவை தொடங்கப்பட்டுள்ளது அதன்படி திருச்சி மத்திய பேருந்து நிலையத்திலிருந்து சென்னை செல்லும் அரசு விரைவு பேருந்தில் பார்சல்கள் அனுப்பப்பட்டது இதன் மூலம் அரசு விரைவு பேருந்தில் உள்ள சுமை பெட்டிகளுக்கு மாதம் மற்றும் தினசரி வாடகை அடிப்படையில் பார்சல் கட்டணம் நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது தனியார் ஆம்னி பேருந்து மற்றும் லாரியை விட அரசு விரைவு பேருந்துகளில் பார்சல் கட்டணம் குறைவாகவும் அதே நேரத்தில் பார்சல் ஒரே நாளில் சென்றடையும் வகையிலும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது முதற்கட்டமாக திருச்சி மதுரை திருநெல்வேலி தூத்துக்குடி செங்கோட்டை கோயம்புத்தூர் மற்றும் ஒசூர் நகரங்களில் இருந்து சென்னைக்கு இயக்கப்படும் அரசு விரைவு பேருந்துகளில் பார்சல் சேவை தொடங்கியுள்ளது குறிப்பிட்ட பகுதிகளில் இருந்து வரும் பார்சலை கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் பெற்றுக்கொள்ள வேண்டும் மேலும் சென்னையிலிருந்து இந்த ஏழு நகரங்களுக்கும் பார்சல் அனுப்ப முன்பதிவு செய்யப்படுகிறது மாத வாடகை அடிப்படையில் பொருட்களை அனுப்பும் போது பயனாளர்களுக்கு ஒரு மாதத்திற்கான பாஸ் வழங்கப்படும் பொருட்கள் அனுப்பப்படும் தேதிகளில் அந்த பார்சல் டிக் செய்யப்படும் பயனாளர்கள் அரசு விரைவு போக்குவரத்து கழக கிளை மேலாளரிடம் விண்ணப்பித்து பயனடையலாம் எண்பது கிலோ வரையிலான பார்சலை திருச்சி மற்றும் ஒசூரிலிருந்து சென்னைக்கு அனுப்ப இருநூற்றி பத்து ரூபாயும் மதுரையிலிருந்து சென்னைக்கு அனுப்ப முன்னூறு ரூபாயும் கட்டணமாக வசூலிக்கப்படுகிறது இருந்து சென்னைக்கு முன்னூற்றி முப்பது ரூபாயும் திருநெல்வேலி தூத்துக்குடி மற்றும் செங்கோட்டையிலிருந்து சென்னைக்கு பார்சல் அனுப்ப முன்னூற்றி தொண்ணூறு ரூபாயும் கட்டணமாக வசூலிக்கப்படுகிறது இதற்கு தனியாக பதினெட்டு சதவிகிதம் ஜிஎஸ்டியும் விதிக்கப்படுகிறது